பகல்ல பிளஸ் டூ மாணவரை வெட்டி கொலை பண்ணிருக்காரு கல்லூரி மாணவர். இப்போ இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை ஒண்டிப்புதூர் நஞ்சப்பா செட்டியார் தெருவை சேர்ந்தவர் பிரகாஷ், இவருடைய 17 வயதான மகன் அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கும் சிங்காநல்லூரை சேர்ந்த 18 வயதான கல்லூரி மாணவர் ஒருவருக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு. நேத்து காலை 10:30 அளவுல 17 வயதான அந்த நபர் ஒண்டிப்புதூர்ல சாலை ஓரத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க வந்த கல்லூரி மாணவர் திடீர்னு அவர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளால அந்த 17 வயதான நபரை வெட்ட முயன்றாரு. அதை பார்த்து அதிர்ச்சியான அவர் தப்பி ஓட ட்ரை பண்ணிருக்காரு. இருந்தாலும் அந்த கல்லூரி மாணவர் விடாம அவரை துரத்தி போயிட்டு பேருந்து நிலையம் பக்கத்துல சரமாரிய வெட்டியிருக்காரு. பட்ட பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இத பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த மாணவர் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. கல்லூரி மாணவர் உடனே அங்க இருந்து தப்பி போயிட்டாரு. இது சம்பந்தமா அந்த கல்லூரி மாணவரை தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்நிலையில சூலூர் காவல் நிலையத்துல கல்லூரி மாணவர் சரண் அடைஞ்சிருக்காரு. காவல்துறையினர் வந்து அவர்கிட்ட விசாரிக்கும் போது பள்ளி மாணவர் முன்விரோதம் இருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் 10 வகுப்பு படிக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மாணவியை கிண்டல் பண்ணிருக்காரு. அவங்க அவருடைய அண்ணா கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அப்போதான் இந்த தகராறு ஏற்பட்டிருக்கு. அதுல அந்த ஸ்கூல் படிக்கிற பையனும் அவங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து இவரை தாக்கியிருக்காங்க. தாக்கின ஒருத்தரை இவர் கத்தியால குத்தியிருக்காரு. அந்த வழக்குல கைதானப்போ 12 வகுப்பு படிச்சுட்டு வந்ததுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா வெளியில வந்து கல்லூரியில சேர்ந்து படிச்சுட்டு வந்தாரு. ஆனா தன்னுடைய தங்கச்சியை கிண்டல் பண்ணவங்க அண்ட் இவரை தாக்கிய இவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனாலதாங்க இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. அந்த பள்ளி மாணவரை அறிவாளால வெட்டி கொலை பண்ணிருக்காரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.